Hi friends, this is Priyadashini. Welcome back to our channel, USA Tamilponnu. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். If you find the one, you should never give her up. I think it's the way life changes when in love, yeah. Eyes around my soul with the positive. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேன் வச்சுக்கிறேன். மீடியம் ஹீட்டில் பேன் வச்சுட்டு கோக்னட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற கோக்னட் ஆயில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காஸ்கோவில் வாங்கின கோக்னட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேன் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, பிகாஸ் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கும். அது வந்து நமக்கு நல்லா பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். தென் நமக்கு தேவையான மிக்சர் எல்லாமே எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பேஸ் வந்து கருவேப்பிலை தான் எடுக்க போகிறேன், கருவேப்பிலை அதுதான் எடுக்க போகிறேன். ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்ச நேரம் காய வச்சு வச்சுருக்கேன், ஈரம் எதுவும் இல்லாத மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு கை எடுத்து போடுறேன். எண்ணெய் வந்து 600 ஒரு 800 ml இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கை கிட்ட வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு கையும் கொஞ்சமும் போடுறேன். ஸோ இப்போது சம்மர்ன்றதுனால ஓரளவுக்கு கருவேப்பிலை நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், ஒரு 6 months கிட்டையாச்சும் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து நீங்கள் நல்ல மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. ஸோ ஸ்லோவாக கூட இருக்கலாம், பட் ஹையாக இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் டு ஸ்லோவில், ஐ மீன் மீடியம் டு சிம்மில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். தென் இது கூட என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, தென் வெங்காயம், இது எல்லாமே இது கூட ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து வெந்தயம் ஆட் பண்ண போகிறேன். வெந்தயம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். நம்ம வந்து கொதிக்கிற எண்ணெயிலையும் போடலாம், இந்த மாதிரி அரைக்கும் பொழுதும் சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கையும் கொஞ்சமும் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா நிறைய எடுத்தோம் அப்படின்னா, ஃபுல் ஹேண்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஒரு கை வரும். ஸோ தென் வெந்தயம் வந்து ஒரு 2 tablespoonக்கும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். தென் என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் ஒன்றோ ரெண்டோ இருந்தது, அது மட்டும் நான் போட்டுட்டு தென் பல்லாரி வெங்காயம் வந்து கொஞ்சமாக போடுறேன். ஒரு கால்வாசி தான் போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து வெங்காயம் ஒத்துக்காது, அதனால் கொஞ்சமாக மட்டும் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஹேருக்கு, பட் எனக்கு வந்து தலைவலி வந்துடும். ஸோ நான் வந்து வெங்காயம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து அரைக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி எதுவுமே விடாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து கருவேப்பிலை, வெந்தயம், வெங்காயம் இது மட்டும் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்தால் நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஈரத்தன்மை இருக்கும், பட் கொலக்கொலன்னு இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் பவுடரியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மெதுமெதுவாக அது கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்லா வேகணும். இப்போ வந்து நமக்கு பச்சை கலரில் இருக்கு இல்லையா, நம்மளோட அரைச்ச இந்த மிக்ஸு எண்ணெய் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வெந்து வரும் பொழுது எண்ணெயோட கலர் வந்து உங்களுக்கு மாறும். ஸோ அது நல்லாவே தெரியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வெங்காயம் வந்து அரை வெங்காயம் ஒரு வெங்காயம் போடும் பொழுது உங்களுக்கு இது வந்து வெங்காயத்தில் உள்ள சாருமே இறங்கி கொஞ்சம் கொல கொலனே இந்த பேஸ்ட் கிடைக்கும். நான் வந்து வெங்காயம் கொஞ்சமாக தானே போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ கொல கொலன் இல்லை, நல்லா பவுடரியாக தான் இருக்குது. தென் இன்னொன்று என்ன அப்படின்னா, சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரி வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நான் 1-2 சின்ன வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் பல்லாரி வெங்காயம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டேன். இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். லைட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கலரி விடுங்க. ஸோ இப்போ தான் இது வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. 10 minutes மேலே ஆகுங்க, இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வர்றதுக்கே 10 minutes ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த போட்ட மிக்சரோட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பவுடர் எல்லாமே, அந்த கருவேப்பிலை எல்லாமே மேலே மிதக்கும். ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வெந்து 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 அடியில் நல்லா செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட் லைட்டாக கலரி விடுங்க, இது நல்லா கொதிக்கும். ஸோ எண்ணெய் வந்து மிதக்க மிதக்க வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கொதிக்கும் பொழுது தெரிச்சு விழாமல் இருக்கும், கொஞ்சம் சேஃபாகவும் நமக்குமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்குங்க. ஒரு 20 minutes மேலேயே ஆகும் இந்த மாதிரி கொதிக்கணும்னா. டோட்டலாக 40 minutes 1 hour வரைக்கும் நமக்கு எடுக்கும். நம்ம பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இந்த தடவை பண்ணுறேன். இது வந்து நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப தாராளம் தான். 6 months மேலேயே வரும். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இதை யூஸ் பண்ணுவேன்.
ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெயோட கலர் ரொம்ப நல்லாவே மாறி இருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு எண்ணெய் தயாராகிருச்சு. தென் நம்ம போட்ட மிக்சரோட கலருமே கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறி இருக்கும். அதில் உள்ள சத்து நியூட்ரிஷன் எல்லாமே வந்து நம்மளோட எண்ணெயில் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி மணல் பதம்னு சொல்லுவாங்க, நொறு நொறுன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக விழும். முதல்ல வந்து செப்பரேட்டாக இருந்துச்சு இல்லையா, தனித்தனியாக இருந்துச்சு, இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி போடும் பொழுது மொத்தமாக விழும். ஸோ இதுதான் அது எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கான ஒரு பக்குவம் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். இருத்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் நான் வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். எண்ணெய் வந்து பயங்கர சூடாக இருக்குங்க. ஸோ ஃபில்டர் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணணும். தென் ஃபில்டருமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லை சில்வரோ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. தென் வந்து ஆறுனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணலாம். உடனே ஃபில்டர் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது, ஆறுனதுக்கு அப்புறம் கூட பண்ணலாம். பட் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இப்போ பண்ணுறேன். தென் ஃபில்டர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவுமே இருக்கும். சூடாக பண்ணும்பொழுது ஆறிடுச்சுன்னா எண்ணெய் நல்லா கெட்டி ஆகிடும், அப்போ வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது, பயங்கர சூடாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சேஃபாகவே நீங்கள் வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப நாளைக்கு எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்னொரு விஷயம், எண்ணெயை எப்பயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்ச்சினதுக்கப்புறம் மூடி வச்சிடணும், மூடி வச்சுட்டு விட்டுடணும். ஏன்னா காற்றுல வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து குடிக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே மூடி வச்சிடணும். பாட்டிலையுமே நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுருங்க. ஸோ நான் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மேலே வரைக்கும் எனக்கு இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து நம்ம அரைச்சி போட்டோம் இல்லையா, அதுதான் நல்ல கலர் மாறி இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது நல்லா சூடாக இருக்குது. இப்போயே நான் இன்னும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து இதில் நான் ஊற்றி வைக்க போகிறேன். அது வந்து காலையில் நான் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன், இது வந்து ட்ராஷ் பண்ண மாட்டேன். மறுபடியும் நான் அதில் கொஞ்சமாக நிறைய தேங்காய் எண்ணெய் விடாமல் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அது ஒரு 2-3 நாளைக்கு ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் நான் அதை வந்து எடுத்துருவேன். இந்த ஹேர் ஆயில் வந்து நல்ல குளிர்ச்சிங்க, ரொம்பவே நல்லது. வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு முதல்ல நல்லா நிறைய நம்ம நல்லெண்ணெலாம் எப்படி தேய்ச்சி குளிப்போம் அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். முடி நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா கரு கருன்னே உங்கள் முடி வந்து வரும்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து இப்போது நான் லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனாலயா இல்லை எதுனாலன்னு தெரில, நிறைய முடி கொட்டுது, பயங்கரமாக முடி கொட்டுது. நானும் நிறைய ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் எனக்கு வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. சரி, வேறு வழியே கிடையாது, ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஹேர் ஆயில் வந்து இப்போது நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எனக்காக. ஸோ இது வந்து ஹேர் லாஸ்க்குமே நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். பிகாஸ் ஹீட்னாலையுமே முடி நமக்கு வந்து கொட்டும். எப்பயுமே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவுமே ரிலாக்ஸாகவுமே இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து முடி கொட்டாமல் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது ஹேர் ஆயில் வந்து. இது வந்து காலையில் நான் அதுக்கப்புறம் நான் ஊற்றி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் கூட இந்த மாதிரி நல்லா மாறி இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணி குளிக்கலாம், ரொம்பவே நல்லது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் யூஎஸ்ஏ தமிழ் பொண்ணு. தேங்க்யூ, டேக் கேர், பாய் பாய்.